Hello friends, welcome to Star Online Channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா SBI பேங்க் தரப்புல இருந்து முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து வெளியாயிருக்கு. சோ இது SBI பேங்க் தரப்புல இருந்து அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்லயும் அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் வந்து இதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ இது என்ன அறிவிப்பு அப்படிங்கறத தெளிவா அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களோட பேன் கார்டோட ஆதார் கார்டை இணைக்கணும் அப்படின்ட்டு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கான ஒரு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி இதான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த கொரோனாவில் வர ஆரம்பிச்சதுனால வந்து நமக்கு லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. சோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள வந்து உங்களோட பேன் கார்டோட ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களோட பேன் கார்டை வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் SBI பேங்க் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட எந்த பேன் கார்டு வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த பேன் கார்டை நீங்கள் ஆதார் கார்டோட கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும். நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பேன் கார்டு வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும். இன்ஆக்டிவ் ஆகும்போது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க பேன் கார்டும் இன்ஆக்டிவில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நாங்களும் அந்த பேனை அதை கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு முக்கியமான டிரான்சாக்ஷன் நிறைய டிரான்சாக்ஷன் வந்து உங்களால் பண்ண முடியாது. பேன் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணால் தான் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து ஒரு அமௌண்ட் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட்டுக்கு மேலே உள்ள டிரான்சாக்ஷன் எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் பேன் நம்பர் உங்கள் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து லிங்க் பண்ண பேன் கார்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருக்கணும். ஆதார் கார்டோட லிங்க் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு முக்கியமான டிரான்சாக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு குறிப்பாக சொல்லியிருக்காங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக SBI பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் எந்த பேன் கார்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பேன் கார்டு நம்பரை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்க யோனோ எஸ்பிஐ யோனோ எஸ்பிஐ லைட் இந்த மாதிரி மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு ஆளுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லைன்னா பில் பே பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதில் ப்ராப்ளம் வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட பேன் கார்டோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கோங்க. அப்போ எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ அதை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள், பார்த்து லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து SBI பேங்க் வச்சிருக்க எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் SBI அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.